வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நண்டு கிரேவியை நம்ம வீடுகளில் எல்லோருமே ரொம்ப ஈஸியான முறையில் சமைச்சிக்கலாம். இந்த நண்டோட காலை உடச்சி அதுக்குள்ளே ஒரு சதை இருக்கும், அதை எடுத்து குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இஷ்டப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடுகளில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி ஜலதோஷம்லாம் பிடிச்சிருந்துன்னா இந்த நண்டு வறுவல், நண்டு சூப்பு, நண்டு குழம்பு இதெல்லாம் வச்சு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் சரியாயிரும். நண்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவும். பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறவங்க நண்டு சாப்பிடுங்க, சரியாயிரும். குழந்தை வயிற்றில் இருக்கவங்க நண்டு எடுத்துக்க வேண்டாம். நண்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் மஞ்சள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு நாலு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, பத்து பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நாலு பச்சை மிளகாய், ஒரு கையளவு தேங்காய், நல்லெண்ணெய். இனி நம்ம இதை எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நண்டு வாங்க போகும்போது இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற நண்டை பார்த்து வாங்க. இந்த நண்டில் நம்ம சமைக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர், மிளகாய் பொடி, மிளகாய், மிஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால நல்லா ஸ்பைஸியாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு மட்டும் சாப்பிடதா இருந்தனா தேங்காய் போடாமல் சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட வேண்டாம், கடைசியாக அப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டையும் இஞ்சியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாவை கீறி வச்சுக்கலாம். பல்லாரியும் தக்காளியும் நல்லா மெலுசாக நறுக்கி எடுத்துக்கணும். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இந்த கரம் மசாலாவையும் போட்டுக்கலாம். இந்த மல்லி பொடியும் போட்டுக்கலாம். இந்த சோம்பும் போட்டுக்கலாம். இந்த பெப்பரில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம அரைச்சி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக கிரேவி நல்லா வரும். பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி நீள வாக்கில் மெலுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிளகாவெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம இந்த நண்டை போட்டு லேசாக பரட்டி வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பரட்டாண்டா, லைட்டாக பரட்டி எடுத்தால் போதும். அந்த நண்டோட ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக பண்ணால் போதும். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு, ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நண்டு நமக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆயிட்டு, ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ஃப்ரை ஆயிட்டு இப்போ நம்ம இனி இதை எடுத்துக்கலாம். ரெண்டு சின்ன கரண்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இனி நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம நண்டில் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். ரொம்ப வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாவெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அந்த மிளகா நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிளகெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்து மேலே மிதக்கு. இனி நம்ம நண்டை போட்டுக்கலாம். இந்த டைமில் தான் நம்ம நண்டை போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த நண்டை போட்டுக்கலாம்.
நம்ம அந்த நண்டை 2 நிமிஷம் தான் லேசா எண்ணெயில வதக்கி எடுத்துறோம். இந்த மசாலால போட்டு இந்த நண்டை லைட்டா புரட்டிக்கலாம். இந்த நண்டு கொஞ்சம் வெந்து வரணும், அதனால நம்ம 1/2 கப் தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக விடலாம். இப்போ நம்ம இந்த நண்டு வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இனி ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைசியா இந்த தேங்காய் பாலை ஊத்திக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றும்போது நமக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகும். தேங்காய் பால் ஊற்றலைன்னா ரொம்பவே காரமாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த நண்டு கிரேவி சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மணமான நண்டு கிரேவி நமக்கு இப்போ ரெடி ஆயிட்டு. நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் உடச்சி இதுக்குள்ளே இருக்க சதையை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.